ஹரே கிருஷ்ணா, எல்லாருக்கும் வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு பகவானினுடைய வர்ணனையை பற்றி கேட்பதற்கு வந்திருக்கிற அனைவருக்கும் எனது வணக்கங்கள், வரவேற்புகள், வந்தனங்கள். பகவானை பற்றிய விஷயங்களை கேட்பதற்கு ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதத்தை போல ஒரு அமிர்தம் கிடையாது. அமிர்தம்னா என்ன? ரெண்டு விஷயங்கள்ல ஒரு விஷயத்த அமிர்தம்னு சொல்லலாம். ஒன்னு என்ன அப்படின்னா, அது வந்து இனிப்பு சுவையா இருக்கும். அதை விட ரொம்ப இனிப்பு பதார்த்தம் கிடையவே கிடையாது. அவ்வளவு இனிப்பா இருக்கும், ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். நமக்கு ரொம்ப தேவை தேவை, மறுபடியும் அதிகமா தேவை அப்படின்ற ஒரு ஆர்வத்தை உண்டாக்கும். அது அமிர்தம். இரண்டாவது என்ன அப்படின்னா, அமிர்தம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, மிருத்யூல இருந்து, இந்த சம்சாரம், மிருத்யு சம்சாரத்துல இருந்து நம்மளை எப்படி வெளியில கொண்டு வரணும் அப்படின்ற விஷயத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த அமிர்தம். அதனாலதான் ஸ்ரீமத் பாகவதம் கதாமிருதம் அப்படின்னு சொல்றோம். இரண்டு விதத்திலும் அமிர்தமாக இருக்கு. ஒன்று, நமக்கு சுவையும் மிக்கதா இருக்கு, ரொம்ப ரொம்ப அதிகம் திருப்பி தேவைன்ற நமக்கு உணர்ச்சியை உண்டாக்குறது. அதை தவிர என்ன இருக்கு அப்படின்னா, பகவானை பற்றிய விஷயங்களை விடைவிடாமல் கேட்பது, பகவானை பற்றிய சிந்தனைகள் இருப்பது, பகவானை பற்றிய பாகவதங்களை பற்றி கேட்பது. இதன் மூலியமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நாம இந்த பௌதிக பந்தத்திலிருந்து வெளியில வந்து பகவானினுடைய வாசஸ்தலத்துக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். சோ அதனால இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்றது மிகவும் முக்கியமானது. ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமும் பாகவதத்தை நித்தியம் பாகவத சேவையா அப்படின்னு பாகவதம் சொல்லுகின்றது. நித்தியம் பாகவத சேவையா. நித்தியம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 நிமிடம், ஒரு நாளைக்கு 10 நிமிடம்ன்ற கணக்கு கிடையாது. நித்தியம் அப்படின்னா 24 மணி நேரமும் பகவானினுடைய சதா சிந்தனையில் இருப்பது, நினைப்பது, செயல்படுவது, வாழ்க்கை முறையை நெறிமுறைப்படுத்துவது. அதுதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, பகவானினுடைய உணர்வு, அதுதான் நாங்க கிருஷ்ண உணர்வு அப்படின்னு சொல்றோம். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம்னு சொல்றதை விட கிருஷ்ண உணர்வை ஏற்படுத்தும் கழகம். அப்ப கிருஷ்ண உணர்வு, விஷ்ணு உணர்வு, பகவானினுடைய உணர்வு, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சோ நீங்க எல்லாரையும் உங்களை மறுபடியும் இந்த தக்ஷ யஜ்யம் அப்படின்ற தலைப்புல மறுபடியும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பல வாரங்களா பார்த்து கொண்டிருக்கோம், பல வாரங்களா நம்ம வந்து இந்த 4வது ஸ்கந்தம், ஸ்ரீமத் பாகவதத்துல 4வது ஸ்கந்தத்துல இந்த வரக்கூடிய தக்ஷ யஜ்யம் அப்படின்னு வரக்கூடிய அந்த தலைப்பு, அது வந்து வைஷ்ணவன்றவர் யார், வைஷ்ணவருடைய குணாதிசயங்கள் என்ன, அந்த வைஷ்ணவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், வைஷ்ணவர்களுக்காக பகவான் எப்படி வந்து செயல்பட போறார் அப்படின்ற விஷயத்தை எல்லாம் பார்த்து வரோம். அதனுடைய தொடர்ச்சி தலைப்பினுடைய கடைசி சில பாகங்களுக்கு வந்துட்டோம். நாம வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வகுப்புகள் நடத்தியிருக்கோம். 4வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயத்திலிருந்து 4வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் வரைக்கும் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். சோ அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கும் பார்க்கலாம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல பகவான் வாசுதேவருக்கு நமது வந்தனைகளை கொடுத்துடலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. எல்லா வந்தனைகளும் பகவான் வாசுதேவருக்கே உரித்தாகட்டும். அவருடைய கருணை இல்லாமல், வசுதேவர் மற்றும் தேவகியினுடைய மகனாக வந்தார் இல்லையா வாசுதேவர், அவருடைய கருணை இல்லாம நாம யாரும் பகவானை பற்றிய ஒரு எள்ளளவு கூட புரிஞ்சுக்க முடியாது, உணர முடியாது, வாழ்க்கையை மாத்திக்க முடியாது. இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்துறோம் அல்லது நீங்க எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, அதற்கு அவருடைய கருணை தேவை. நாம வந்து நான் வரலாமா போகலாமா போகக்கூடாதா, என்னுடைய சிந்தனை தானே, என்னுடைய விருப்பம் தானே, விருப்பு விருப்புகள் என்னுடைய கையில் இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நிறைய விஷயங்கள்ல பகவானினுடைய கட்டளை, அதுவும் குறிப்பா பாகவதம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள்ல பகவானுடைய கருணை நமக்கு மிகவும் முக்கியம் தேவை. அதனால பகவான் வாசுதேவருடைய வந்தனைகள் நமக்கு ரொம்ப முக்கியம். நாம இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நீங்க எல்லாரும் வந்து போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்த இருந்து இந்த வாரம் ஆரம்பிக்கலாம். போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு மேற்கோள் காட்டிட்டு இந்த வாரம் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போக முடியும். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேவர்கள் எல்லாரும் அங்க வந்து சிவபெருமானை பார்க்கிறாங்க கைலாசமலையில. கைலாசமலையில் அவளை பார்த்துட்டு பிரம்மதேவர் அவருடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லியாச்சு. அவரை வந்து என்ன திருப்திப்படுத்துறதுக்காக, உங்களை போல இல்லை, நீங்கள் தான் வந்து இந்த யஜ்ஞங்கள் அப்படின்ற விஷயத்தை ஆரம்பித்து வைத்தவர், உலகத்தில் எப்படி நடத்தணும் அப்படின்ற விஷயத்தை முன்மொழியா இருந்தவர் அப்படின்ற விஷயத்தையும் அவர் எடுத்து சொல்லியாச்சு. அவர் இப்ப போன வாரத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிவபெருமானினுடைய பதில்களை பார்த்தோம். சிவபெருமான் அவருக்கு என்ன பதில் சொன்னார், எப்படி இருக்கணும், எப்படி நடத்தப்படணும்,
எப்படி வந்து விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காக நடத்துவதே யஜ்ஞம் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுல சிவபெருமான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இரண்டு விதமான தண்டனைகள் இருக்கு. ஒரு தண்டனை என்ன அப்படின்னா எதிரிகளுக்கு தண்டனை கொடுப்பது. இரண்டாவது தண்டனை என்ன அப்படின்னா தந்தை மகனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. தந்தை மகனுக்கு தண்டனை கொடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம், அவன் மீது ஒரு கருணையுடன் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா அவன் தவறு செய்யறான், அவனை திருத்துவதற்காக ஒரு தண்டனை கொடுக்கப்படுது இல்லையா, அதுதான் அந்த தந்தை மகனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைக்கும் நாம் ஒரு எதிரிக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைக்கும் உள்ள பாகுபாடு. அப்ப இங்க என்ன சொல்றார் சிவபெருமான், அவனை வந்து நான் எப்படி ஒரு தந்தை மகனுக்கு ஒரு தண்டனை கொடுப்பாரோ, அவனை திருத்துவதற்காக கொடுப்பாரோ, அதே மாதிரி நான் தக்ஷனுக்கு அந்த தண்டனையை கொடுத்தேன் அப்படின்ற விஷயத்த சொல்றார் அவர். அதற்கப்புறம் என்ன பார்த்தோம், எல்லாருக்கும் யார் யாருக்கெல்லாம் தண்டனை கொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கு எந்த மாதிரி சரி கட்டப்பட்டது. தக்ஷனுடைய தலை வந்து எடுக்கப்பட்டாச்சு, இங்க நீங்க பார்க்கலாம் பின்னாடி எனக்கு முன்னாடி இருக்கீங்க. அப்ப தக்ஷனுக்கு வந்து ஒரு ஆட்டினுடைய தலை பொருத்தப்படுது. அதே மாதிரி பிருகுமுனிவருக்கு என்ன மாதிரி பண்ணப்பட்டது, சில பேருக்கு கை கால்கள் வந்து மற்றவங்களுடைய கை கால்கள் உபயோகிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து அவர்களையும் அவருடைய கருணையின் காரணமாக சிவபெருமான் அவருக்கு என்ன பண்றாரு அப்படின்னா தகுந்த ஒரு மாறுதல்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருன்றது பார்க்கணும். போன வாரம் நம்ம பார்த்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய நாம பண்ணக்கூடிய எல்லா செயல்களும் நம்மளுடைய அறிவை பொறுத்து இருக்கா, மூளையினுடைய அளவை பொறுத்து இருக்கா. எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மூளை இருக்கு, எனக்கு அதிகமான மூளை இருக்கு அப்படின்னு, மிகப்பெரிய ஒரு மிருகங்களுக்கு மூளை அதிகமா இருக்கு பாக்குறதுக்கு, அவங்களால நல்லா செயல்பட முடியுதா. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில உணர்வுகள் ரொம்ப முக்கியம், மூளையில வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோம். ஏன்னா ஒரு ஆட்டினுடைய தலை பொருத்தப்பட்டிருக்கு, அப்ப தக்ஷன் வந்து ஆடு மாதிரி நடந்துக்கணும், அந்த மாதிரி நடந்துக்கலையே. மறுபடியும் பிரஜாபதி மகாராஜா தக்ஷனாக செயல்படுகின்றான். எப்படி ஒரு சாத்தியம், இன்னைக்கு சாத்தியம் சொல்லப்படுமா, அறிவியல் பூர்வமா சொல்ல முடியுமா, எப்படி ஒரு ஆட்டினுடைய தலை வச்சதுக்கு அப்புறம் அது ஆடு மாதிரி தானே இருக்கணும், அவன் போய் புல்களை மேயணும் அல்லது அந்த மாதிரி இருக்கணும், சண்டை போட்டுக்கொள்ளணும், அந்த மாதிரி இல்லையே அப்படின்ற விஷயத்தையும் போன வாரம் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு அழகான கதையும் பார்த்தோம். என்ன அப்படின்னா உலகத்திலேயே மிகவும் அரிய பொக்கிஷம் எது, பௌதிக விஷயங்களில மிகவும் அரிய பொக்கிஷம் எது அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோம். பகவானினுடைய நாமங்கள், பகவானினுடைய நாமங்களை விட ஒரு அரிய பொக்கிஷங்கள் கிடையவே கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோம். அதே மாதிரி நம்ம பார்த்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வைஷ்ணவன்றவன் எப்படி இருப்பான் அப்படின்ற விஷயத்தையும் தக்ஷன் வாயிலாக ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. என்ன அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதத்துல வரக்கூடிய அனைத்து வர்ணனைகளும் ஒவ்வொரு ஸ்லோகமா இருக்கட்டும், ஒவ்வொரு வரியா இருக்கட்டும், ஒவ்வொரு வார்த்தையா இருக்கட்டும், அது எப்படி இருக்கு அப்படின்னா பகவானை பற்றிய விஷயங்களில் நமக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கொடுக்கணும் அப்படின்ற விஷயமா இருக்கு. இங்க நம்ம பார்க்கிறோம் தக்ஷன் எப்படி வந்து நேர்மாறாக இருந்தான். நேர்மாறாக இருந்தான் அப்படின்னா அடுத்தவர்களை நிந்திப்பது, அடுத்தவர்களை தாழ்த்தி பேசுவது, அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லுவது, அவர் இப்படி அவர் இப்படி அப்படின்ற விஷயத்துல தன்னுடைய வாழ்க்கையை சதா நடத்தி கொண்டிருந்தான் அகங்காரத்தின் காரணமாக. ஆனா என்னாச்சு, இன்னைக்கு ஒரே நிமிடத்துல மாறிட்டான். எப்படி மாறிட்டான், அவன் சிவபெருமானை பார்த்தோம்னே எந்திரிச்சு வந்தனம் தெரிவிக்கிறான், நான் செய்த தவறுக்கு என்னை மன்னிக்கணும் அப்படின்னு. போன வாரம் கடைசியா நம்ம ஒரு ஸ்லோகத்தோட முடிச்சோம். என்ன முடிச்சோம் அப்படின்னா, அவன் உங்களுடைய கருணையின் காரணமாக எனக்கு என்னுடைய தண்டனைகள் குறைக்கப்பட்டிருக்கு, நான் வந்து கண்டிப்பாக நரகத்துல போய் அவதிப்பட்டிருக்கணும் நான் பண்ண தவறுக்காக, ஆனால் உங்களுடைய கருணையின் காரணமாக நான் என்ன பண்ண, எனக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, கருணை தயவு தாட்சையோடு உங்களுடைய தண்டனையை குறைச்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்ற விஷயத்த அவன் வந்து பெருமிதமா சொல்றான். அப்ப இதுதான் நம்ம பார்க்கிறோம், ஒரு வைஷ்ணவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நமக்கு வந்து பகவானினுடைய கருணையின் காரணமாக எனக்கு தண்டனைகள் குறைக்கப்பட்டிருக்கு, பகவானுடைய கருணையின் காரணமாக நான் செய்த பல தவறுகளுக்கு நான் வந்து நிரந்தரமாக நரகத்தில் இருந்திருக்கணும். ஆனா அந்த மாதிரிலாம் பகவான் நம்மளை வந்து துன்பப்படுத்தல. நமக்கு என்ன பண்றார், அவர் பகவத்கீதை சொல்றார் இல்லையா, சர்வதர்மான் பரித்தஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வ பாபேப்யோ, நான் எல்லா விதமான பாவங்களையும் போக்குவதற்கு தயாராக இருக்கின்றேன். அவர் தயாரா இருக்கார், நாம தயாரா இல்லையே. நாம எப்படி இருக்கோம் அப்படின்னா, நாம பாவங்களை மேற்கொண்டு செய்வதற்கு தான் நம்ம வந்து ஆர்வமா இருக்கோம். ஆனால் என்னாச்சு, அவர் என்ன பண்றார் அப்படின்னா, எப்பொழுது இவன் வந்து பாவங்களை எல்லாம் விட்டு விட்டு பௌதிக பந்தத்தை விட்டுட்டு எப்பொழுது என்னை நோக்கி திரும்புவான், என்னுடைய அவனுடைய கருணை என்ன காட்டுவான், என்ன அவனுடைய பார்வை என் மேல போடுவான் அப்படின்ற விஷயத்துல அவர் ஆர்வமா இருக்கார் அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். இதுதான் போன வாரம் பார்த்ததுக்கான மற்ற ஸ்லோகங்கள்னா இது. இப்ப இந்த வாரம் என்ன பண்றோம் அப்படின்னா, நான்காவது ஸ்கந்தம் ஏழாவது அத்தியாயம்
அதுல 16வது ஸ்லோகத்தை இருந்து பார்ப்போம் நம்ம என்ன நடக்குது அப்படின்னு. அப்ப என்ன நடந்தது, அவர் கடைசியில் அவனை வந்து மன்னிச்சார். யாரு? சிவபெருமா. யாரு? தக்ஷணா. மன்னிச்சாச்சு. மன்னித்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாரும் வந்து சேர்ந்து திருப்பி அந்த யக்ஞம் நடந்த இடத்துக்கு போறாங்க. அங்க வந்து பிரம்மாவினுடைய கட்டளை கீழே மறுபடியும் அந்த யக்ஞம் ஆரம்பிக்கப்படுது. அப்ப அந்த யக்ஞம் ஆரம்பிக்கப்படணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல்ல பிராமணர்கள், அந்தணர்கள், வேதங்களை ஓதக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் வராங்க. வந்து அந்த இடத்தை சுத்தப்படுத்தணும். ஏன் சுத்தப்படுத்தணும்? ஏன்னா அந்த இடத்துல வந்து நிறைய தவறுகள் நடந்தாச்சு. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அந்த வீரபத்ரன் அப்படின்னு சிவபெருமான் ஏற்படுத்திய அந்த ஒரு அரக்கன் என்ன பண்ணா, தன்னுடைய சகாக்களுடன் அவன் வந்து அந்த யக்ஞம் நடக்கக்கூடிய இடத்த முழுவதுமாக அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அசுத்தமாக்கிட்டு சொல்லிட்டான். அவங்க வந்து மலம் கழிப்பது, சிறுநீர் கழிப்பது, இந்த மாதிரி அவன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, திருப்பி அதுல ஒரு யக்ஞம் பண்ணுவதற்கான ஒரு வழிமுறையே இல்லை, ஒரு தூய்மை இல்லை அப்படின்ற விஷயத்த அங்க உருவாக்கிட்டு போயிட்டாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த அந்தணர்கள் எல்லாரும் வராங்க. அவங்க வந்து புரோதசா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களை அவங்க ஓதுறாங்க. ஓதி அந்த எல்லா விதமான அந்த இடங்களையும் சுத்தப்படுத்துறாங்க. அது சுத்தப்படுத்திட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை வந்து யக்ஞத்துக்கான அந்த வழிமுறையை உண்டாக்கிக்கிட்டார்கள். நம்ம போன வாரமே பார்த்தோம், இதற்கு முந்தின வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு தலைப்புல பேசணும், யக்ஞத்திற்கும் காமத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். யக்ஞம் அப்படின்றது என்ன அப்படின்னா, விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்கு பேர் தான் யக்ஞம். வீட்டுல ஒரு யக்ஞம் நடத்துறோம், என்ன யக்ஞம், அந்த ஹோமம், இந்த ஹோமம் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், எல்லா விதமான ஹோமங்களையும் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கோம். அந்த ஹோமங்கள் யக்ஞத்துக்குரிய முக்கியமான ஒரு நோக்கம் என்ன, வீடு சுபிக்ஷமா இருக்கணும், என் மனைவி நானும் சுபிக்ஷமா இருக்கணும், என்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கணும், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், எனக்கு நோய் நொடி இல்லாம வாழணும். இதெல்லாம் என்ன அப்படின்னா, காமம் அர்த்தம். ஹோமம் இல்லை, யஜ்யம் இல்லை, காமம் அர்த்தம். ஆனால் அதே விஷயம் நாம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்கு, யஜ்ஞார்த்தா கர்மனோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தனகான்னு பகவத்கீதை சொல்றது. என்ன அப்படின்னா, யஜ்ஞார்த்தா கர்மனோ அந்யத்ர, எவன் ஒருத்த யஜ்ஞத்தை பண்றானோ அவன் வந்து வெறும் தன்னுடைய விஷயங்களை எவ்வாறு திருப்திப்படுத்துறது அப்படின்னு பண்ணி கொண்டிருந்தான் அப்படின்னா, அது என்ன பண்ணும், லோகோயம் கர்ம பந்தனகா, கர்ம பந்தத்தை உருவாக்கும், வேற எதையும் உருவாக்காது. ஆனால் அதே விஷயத்துல யார் ஒருத்தன் விஷ்ணுவை திருப்திப்படுத்தணும், இந்த யஜ்ஞத்தை எதுக்காக நடத்துறேன், இந்த வீட்டுல ஒரு யஜ்ஞம் நடத்துறோம், நம்மளுடைய இல்லத்தை திருப்திப்படுத்துறோம், நம்மளுடைய சகாக்களை எல்லாரும் அழைக்கிறோம், ஒரு அழகான யஜ்ஞம் நடத்துறோம், எப்படி நடத்துறோம், விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காக நானும் எனது மனைவியும் எனது குடும்பத்தாரும் என்னுடைய உறவினர்களும் எனது நண்பர்களும் எல்லாரும் வந்திருக்காங்க. எதற்காக வந்திருக்காங்க, விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காக வந்திருக்கணும். அப்படின்னு நடத்தினோம் அப்படின்னா அதுக்கு பேரு யஜ்யம். அவ்வாறு நடத்தாமல் என்னுடைய திருப்தி, என்னுடைய உறவினர் திருப்தி, என்னுடைய கணவனுடைய திருப்தி, என்னுடைய மனைவியினுடைய திருப்தி இப்படி நடத்தி கொண்டிருந்தோம்னா அதற்கு பெயர் என்ன, காமம் நடத்தும். இது நம்ம போன வாரமே பார்த்தோம். யஜ்யம் நடத்தக்கூடிய இடத்துலையும் சேவா அபராதங்கள் நடக்கக்கூடாது இல்லையா. நிறைய அபராதங்கள் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. யக்ஞம்ன்றது எப்படி நடத்தணும், எப்படி அந்த மந்திரங்களை ஓத வேண்டும், எப்படி வந்து அந்தணர்களை மரியாதை செலுத்தணும், எப்படி வரவங்களை எப்படி மரியாதை கொடுக்கணும். நம்ம போன வாரமே பார்த்தோம் அதையும், எப்படி வந்து சதி தேவி வரும்போது மரியாதை கொடுக்கப்படல, அதனால என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்தது, எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். உண்மையிலே சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, விஷ்ணுவை அவருடைய கோயில்ல வழிபடுவதே விஷ்ணு யக்ஞம் தான். அப்ப விஷ்ணு யக்ஞம்னா என்ன அர்த்தம், விஷ்ணுவுடைய கோயில்ல விஷ்ணுவை வழிபடுறோம். அப்ப என்ன அர்த்தம், அந்த விஷ்ணுவுடைய வழிபாடும் ஒரு யக்ஞமே. ஆனா அந்த விஷ்ணு வழிபாட்டில் என்ன பண்ணணும், அப்ப தகுந்த வழிமுறைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வழிபாடுகள் நடத்தணும். இன்னைக்கு நடத்துறோமா, அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. என்ன பண்றோம் அப்படின்னா, ஏதோ ஒரு பொம்மையை வைத்து நம்ம வந்து ஏதோ வேடிக்கையை பார்ப்பது போல் நடத்தி கொண்டிருக்கோம். அதுல பண்ணக்கூடிய அர்ச்சகர்களா இருக்கட்டும், அல்லது வந்து கோயில் நிர்வாகமா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், யாருக்குமே ஒரு யஜ்யம் பண்றோம், விஷ்ணுவனுடைய ரூபம் அங்க இருக்கு, விஷ்ணுவனுடைய பிரதிநிதி அங்க நிற்கின்றார், அவருக்கு நாம் மரியாதை செலுத்தணும் அப்படின்ற விஷயமே அங்க இல்லை. பகவானுக்கு முன்னாடி சண்டை போடுவது, பகவானுக்கு முன்னாடி போன் பேசுவது, பகவானுக்கு முன்னால் கடிந்து கொள்வது, இது எல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா, அவர் மீது நமக்கு மரியாதை இல்லை அப்படின்ற விஷயத்தை காட்டிக்கொள்கிறது. இதற்கு பேர் தான் சேவா அபராதங்கள். அந்த அபராதத்துக்கு என்ன பண்ணணும், நாம தகுந்த பதில் கொடுத்தே ஆகணும். அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப என்ன பண்ணணும், அதே மாதிரி தான். அப்ப என்ன இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும், கோயில்ல விஷ்ணுவினுடைய கோயில்ல நாம நடத்தக்கூடிய விஷ்ணுவினுடைய வழிபாடும் விஷ்ணு யக்ஞம்னு சொல்றோம். அப்ப என்ன பண்ணணும், கோயில்களை எப்படி தூய்மையா வச்சிருக்கணும், ஒரு ஒரு துடி யாருக்கு கூட இருக்கக்கூடாது, அந்த தூசுகள் இருக்கக்கூடாது, எல்லா விதமும் சுத்தமா இருக்கணும்,
நடக்கக்கூடிய அனைத்து விதமான பதார்த்தங்கள், பகவானுக்கு படைக்கக்கூடிய பதார்த்தமா இருக்கட்டும், பகவானுக்கு பண்ணக்கூடிய ஆர்த்தியா இருக்கட்டும், பஜனைகளா இருக்கட்டும், கோஷ்டிகளா இருக்கட்டும், சங்கீர்த்தனமா இருக்கட்டும், எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப தூய்மையா இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கிறோம். வரக்கூடிய பக்தர்களும் எப்படி வந்து சுய கட்டுப்பாடும் இருக்கணும். கோயில்ன்றது என்ன அப்படின்னா பகவானுக்கு முன்னாடி நாம் நம்மை அர்ப்பணிக்கின்றோம், அவருடைய சேவையில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்கின்றோம். அப்ப அவருடைய சேவையில் நாம் ஈடுபடுத்தும் போது எப்படி இருக்கணும், எப்படி வந்து ஒரு அரசர் இருக்கார், அரசருக்கு கீழே ஒரு சேவகன் இருக்கான், அந்த அரசனுக்கு கீழே இருக்கக்கூடிய சேவகன் என்ன பண்ணணும் அப்படின்னா அரசரை எவ்வாறு திருப்திப்படுத்துவது, அரசர் வந்து தகுந்த மாதிரி அவரை வந்து திருப்திப்படுத்தணும், அவர் என் மீது ஏதாவது தப்புகளை கண்டுபிடிக்க கூடாது, அவருக்கு தகுந்த இன்ப இன்புறமா வைக்கணும் அப்படின்ற விஷயத்துல தான் ஆர்வமா இருப்பான். அதே மாதிரி தான் நாமும் இருக்கணும். அதை நாம என்ன பண்றோம், அப்படி ஒருத்தர் வந்து விஷ்ணுவனுடைய கோயிலா இருக்கட்டும் அல்லது யஜ்ஞங்களை நடத்துவதா இருக்கட்டும், அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பகவான் விஷ்ணுவினுடைய அவருடைய நாம நடத்தக்கூடிய யஜ்ஞத்திற்கு ஒரு மதிப்பு இருக்கு, அதற்கு வந்து ஒரு பொருள் இருக்கு. நாம வழிபடக்கூடிய விஷ்ணு கோயில்கள்ல அதற்கு ஒரு பொருள் இருக்கு, மதிப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா பாகவத் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஸ்ரமஹியேவ கேவலம், வெறும் சிரமம் தான், நேர வீணாக்கு, எல்லா விதமான வீணடிப்பு விஷயம் பண்ணிட்டு கொண்டிருக்கோம். இதுதான் நமக்கு வந்து நாம பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ அப்ப இது வந்து பாகவதம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்கின்றது, எப்படி யஜ்ஞம் பண்ணணும், எப்படி வழிபாடு நடத்தணும், எந்த மனோபாவத்தை உண்டாக்கணும், உணர்வுகள் எப்படி இருக்கணும். நான் முதலே சொன்னேன் இல்லையா, அந்த உணர்வுகள் அப்படின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல முதல் ஸ்லோகங்களுக்கு போகலாம். இப்ப வந்து அதே ஆறாவது நான்காவது ஸ்கந்தத்துல ஏழாவது அத்தியாயத்தினுடைய 18வது ஸ்லோகத்தை பார்ப்போம். அதுல வந்து என்ன வருது அப்படின்ற விஷயத்தை இப்ப பார்க்கலாம். 18வது ஸ்லோகம் இதெல்லாம் உங்களுக்கு மழிப்ப வரும் ஒரே நிமிடம். இது வந்து 4வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம். இது என்ன சொல்றது அப்படின்னா அதர்பியூணாத்த ஹவிஷா யஜமானோ விஷம்பது தியா விசுத்தயா தத்யு ததா பிராதுரா ஹரி ஹரிஹி. இப்ப என்னாச்சு அப்படின்னா அந்த யஜ்ஞத்தை ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிச்சாங்க, அதர்வண யூதா அப்படின்னா என்ன அர்த்தம், யஜுர்வேதங்களோட அந்த யஜ்ஞங்கள் திருப்பி மறுபடியும் ஆரம்பிக்கப்பட்டது. யஜ்ஞத்தை எப்படி ஆரம்பிக்கிறது, ஹவிஷா, ஹவிஷானா என்ன அர்த்தம், நம்மளுடைய நெய்கள் சொல்றோம் இல்லையா, அந்த நெய், தூய்மையான நெய்யை கொண்டு அந்த யஜ்ஞத்தை ஆரம்பிக்கிறாங்க. யாரு, அந்த அந்தனர்கள். யஜமானோ விஷம் பத்து, யஜமானன்னா யாரு, அது அந்த அக்னியத்தை பண்ணக்கூடிய யஜமானன் யாரு, அவர் கர்த்தா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவர் யாரு, தக்ஷ மன்னன், அவருக்கு தக்ஷன், அவன் தான் அது. தியா விசுத்தயா தத்யோ, ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல வரக்கூடிய மூன்று வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம். தியா விசுத்தயா, நான் முதலே சொன்னேன் இல்லையா, தியானா என்ன, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய நினைவுகள் எப்படி இருக்கணும், விசுத்தயா, எந்த விதமான மாசுபாடு மாசு இல்லாமல் தூய்மையா இருக்கணும், அதான் வந்து தியா விசுத்தயா தத்யோ. இந்த மாதிரி என்ன பண்ணார், அந்த தக்ஷன் வந்து தன்னுடைய அந்த ஹவிஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெய்யை அந்த இது யஜ்ஞத்துக்குள்ள விடுறாரு. என்ன நடந்தது உடனே, ரொம்ப முக்கியம், ததா பிராதுராத் ஹரிஹி, உடனே அங்க யார் வந்தா, எந்த விதமான குறைபாடும் அங்க இல்ல, உண்மையாக அனைவரும் திருப்திப்படுத்தப்பட்டு, அந்தனர்களா இருக்கட்டும், தேவர்களா இருக்கட்டும், எல்லாரும் திருப்திப்படுத்தப்பட்டு, எல்லாரும் தூய்மையான ஒரு உணர்வுகளுடன் அந்த ஒரு யஜ்ஞத்தை ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த வார்த்தை என்ன சொல்றிருக்கு அப்படின்னா பிராதுரா, பிராதுரா அப்படின்னா ரொம்ப ரொம்ப நேரம் தாழ்த்தாமல் உடனே அங்க யாரு வரா, ஹரி வரார். யாரு, ஹரி, நாராயணர் வரார். நாராயணர் வரார் அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், அதனுடைய மொழிபெயர்ப்பு கீழே இருக்கு. மாமுனிவர் மைத்திரேயர் விதுரரிடம் கூறினார், எனது அன்பிற்குரிய விதுரனே, தக்ஷன் தூய்மையான தியானத்தில், ரொம்ப முக்கியமான வார்த்தைகள், தூய்மையான தியானம் ரொம்ப முக்கியம், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத தியானம், எந்த விதமான பரோபகாரம் இல்லாத தியானம், எந்த விதமான எனக்கு நான் இந்த தியானத்தை செய்யறேன் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்லாத தியானம், அந்த தியானத்துல சுத்தம் செய்யப்பட்ட வெண்ணையை யஜுர்வேத மந்திரங்களை ஓதி அர்ப்பணித்த உடன் பகவான் விஷ்ணு தனது மூல வடிவமான நாராயணராக அங்கே தோன்றினார். நாராயணர் அங்க தோன்ற ஆரம்பிக்கின்றார். நான் போன வாரமே சொன்னேன், இந்த வாரம் நிகழ்ச்சியில நீங்க எல்லாரும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நாராயணரை சந்திக்க போறோம், நாராயணரை தரிசிக்க போறோம். அதுதான் இந்த இன்னைக்குரிய நிகழ்ச்சிக்குரிய தலைப்பும் கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா நாராயணர் நமக்கு முன்னால் தோன்றுவதற்கு ஆர்வமாக இருக்கின்றார். அதான முக்கியம், நாராயணர் என்னைக்குமே நமக்கு முன்னாடி தோன்றுவதற்கு ஆர்வமா தான் இருக்கார்.
நாம தான் என்ன பண்றோம் அப்படின்னா, நாராயணரை நமது இல்லத்திற்கோ நமது இருக்கும் இடத்திற்கோ அல்லது நம்ம கண்ணுக்கு முன்னாடியோ வரவேற்பதற்கு தயாராக இல்லை. உண்மை அதுதானே, அவரை வரவேற்பதற்கு தயாராக இல்லை, நம்மளை சுத்தப்படுத்திக் கொள்ள நம்முடைய உணர்வுகள் தூய்மையா இல்லை, அவரை நாம் எப்படி எதிர்கொள்ள போறோம் நமக்கு தெரியல, நாம எப்படி இருக்கோம், அவரை வந்து ஒரு விளையாட்டு பொருளாக வச்சிருக்கோம். எப்படி வந்து தியா விசுத்தையா பார்த்தோம் இல்லையா, தியா விசுத்தையா ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. என்ன அப்படின்னா, உணர்வுகள் தூய்மைப்படுத்தப்பட்டு நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் பகவானினுடைய பாதங்கள் திருப்படியில் இருக்கும் போது அங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஹரியினுடைய மூல வடிவமாக நாராயணர் அங்க வர்றார் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்தோம். அப்ப இதுதான் முக்கியமான விஷயம். இங்க நான் சொன்ன மாதிரி முக்கியமான வார்த்தை என்ன, தியா விசுத்தையா, ரொம்ப முக்கியமான வார்த்தை அது. இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, விஷ்ணு வந்து நாராயணா இருக்கக்கூடிய பகவான் விஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாவற்றிலும் வியாபித்திருப்பவர் இல்லையா அவருக்கு. அதனாலதான் சகஸ்ரநாம விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு ஒரு பேர் வரும், வியாபி அப்படின்னு வரும். வியாபினா என்ன, எல்லா இடத்திலும் இருக்கார் அவர். எப்படி வந்து இப்ப பிரகலாதர்கிட்ட வந்து ஹிரண்யகசிபு கேட்டாரோ, இந்த தூண்ல இருக்காரா, இந்த துரும்புல இருக்காரா, தூணிலும் துரும்பிலும் இருப்பவர் தான் விஷ்ணு. அப்ப என்ன பண்ண முடியும், எப்ப பக்தன் வந்து தூய்மையான உணர்வுடன் தியானத்தில் ஈடுபடுகின்றானோ அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, பகவானினுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்கின்றான். நான் முதலே சொன்னேன் இல்லையா, நாம கோயில்களுக்கு போறோம், கோயில்கள்ல போய் பகவானை சுத்தமான உணர்வுகளுடன் பகவானை தியானித்தோம் அப்படின்னா பகவானை நேர்ல பார்க்க முடியும். இது வந்து பிரம்மதேவர் சொல்றார் பிரம்ம சமீதல. என்ன சொல்றார் அப்படின்னா, பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனேன சந்த சதைவ விலோக யந்தி, சந்த சதைவ விதேச விலோக யந்தி, எம் ஷாம சுந்தரம் அச்சித்திய சுனக்சுர். பிரேமாஞ்சன சுரித்த, முதல் வார்த்தை என்ன, பிரேமாஞ்சன, கண்ணில் வந்து நம்ம பகவானை பார்க்கணும், பகவான் விஷ்ணு அப்படின்னா நாராயணரை பார்க்கணும். எப்படி பார்க்கறது, பிரேமாஞ்சன, கண்ணில் மையை தடவணும். என்ன மை, கடையில் கிடைக்கக்கூடிய மையை தடவணுமா, எல்லாரும் மையை தடவிக்கொண்டு நாளைக்கு வாருங்களேன் பகவானை பார்க்க முடியுமா, என்ன மையை தடவணும் அப்படின்னா பிரேமாஞ்சன, அஞ்சனா மை, பிரேமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மையை எல்லாரும் தடவணும். பிரேமாஞ்சன சுரித்த நிறைய தரவணும். பக்தி விலோச்சனை, பக்தி விலோக்கிய கண்கள்ல பக்தி வரணும், பகவானுக்கு சேவை செய்ய தயாரா இருக்கணும். வெளிப்புறமா நானும் பக்தன் அப்படின்னு திரு நாமம் தரித்துக் கொள்வது அல்லது பகவானுடைய நாமங்களை சொல்லுவது இது எல்லாம் வந்து நம்மளை தூய்மைப்படுத்துவதற்காக பண்றோம். ஆனாலும் உணர்வுகள் மாற்றப்பட வேண்டும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப யார் ஒருத்தன் ஷியாம சுந்தரம், கடைசி வார்த்தை என்ன, எம் ஷியாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி அப்படின்னு பிரம்மதேவர் சொல்றார். எம் ஷியாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம், அந்த ஷியாம சுந்தரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவான் கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்னா கண்ட பிரேமா அப்படின்ற ஒரு மையை தடவணும். அப்படி நாம தடவும் போது அவர் உடனே அங்க வருகின்றார். இதுதான் இங்கேயும் பார்க்கிறோம். என்னாச்சு, அவன் வந்து எப்படி வந்து ரொம்ப மாசுபட்டு நின்று கொண்டிருந்தான், யாரு, தக்ஷன். அந்த மாசுகள் எல்லாம் போயாச்சு. எப்படி போச்சு, அவன் வந்து அடிபணிந்து தான் செய்த தவறை உணர்ந்து வைஷ்ணவர்கிட்ட போய் சரணாகதி அடைகிறான். வைஷ்ணவர் என்ன சொல்றான், நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்றான். உடனே என்னாச்சு, யக்ஞத்துல வந்து பகவானை தியானித்துக் கொள்கின்றான், தியா விசுத்தையா. உடனே என்ன ஆகுதுங்க, இதுதான் நடக்கு. தன்னுடைய கருட தேவனுடைய தோளில் அமர்ந்து நாராயணர் அங்க வர்றார். எதற்காக வர்றார், பக்தருடைய சங்கத்துக்காக வர்றார், பக்தர்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக வர்றார். பக்தர்களை பார்ப்பதில் அவருக்கு அவ்வளவு ஆர்வம், பகவானை பார்ப்பதில் பக்தர்களுக்கு எவ்வளவு ஆர்வமோ அதே மாதிரி பக்தர்களை பார்ப்பதற்கு பகவான் விஷ்ணுவிற்கும் நாராயணருக்கும் கிருஷ்ணருக்கும் அவ்வளவு ஆர்வம் இருக்கு அப்படின்ற விஷயத்த நாம பார்க்கிறோம். அந்த ஸ்லோகங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 19வது ஸ்லோகத்துல அவர் அங்க தோன்றின உடனே என்னாச்சு, அந்த இடமே வந்து பிரகாசமா மாறிவிட்டது, எல்லா விதமான இருளும் போயாச்சு, எல்லாருக்கும் அங்க வந்து அப்படி ஒரு கண்ணை பறிப்பதை போல பல ஆயிரக்கணக்கான சூரியன்கள் வருவதை போல அங்க வந்து தோற்றம் ஏற்பட்டப்படும். அப்ப என்ன நடந்தது அங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம அடுத்த ஸ்லோகங்கள் மூலமா பார்க்கலாம். இது 20வது ஸ்லோகம், 4வது ஸ்கந்தம், 7வது அத்தியாயம், 20வது ஸ்லோகம். என்ன இருக்கு அப்படின்னா, ஷியாமோ ஹிரண்யரசனோ ரத்த கிரீட்ட ஜுஷ்டா. என்னாச்சப்ப, ஷியாமோ ஹிரண்யரசனோ ரத்த கிரீட்ட ஜுஷ்டோ நீலாலக பிரம்மித மண்டித குண்டலாஷ்யா சங்காப்ஜ சக்கர சரசாப கதாசி சர்மா வியாகிரேர் ஹிரண்மயே புஜேர் இவகர்ணிகாரா.
ஷியாமு நான் சொன்னேன் இல்லையா, ஷியாம சுந்தரன் ஷியாமம். எப்படின்னா ஷியாம ஹிரண்மயோ ரஷன, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு என்ன சொல்றது அப்படின்னா தங்கத்தை போல அப்படியே தங்கம் எப்ப வந்து அப்படியே வேக வைக்கும் போது தங்கத்தை என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே மோல்டன் கோல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, தங்கம் வந்து திரவியமா மாறும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆடை அணிந்து கொண்டிருந்தாராம் அவர். ஷியாமோ ஹிரண்ய ரஷனோ, அது எப்படி இருந்தது, அர்க்கா கிரீட்ட ஜுஷ்டோ, அர்க்கான சூரியன், பல சூரியன்கள் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய பிரகாசத்தை போல ஏற்படுத்தப்பட்டது. எப்படி இருந்தார் அவர், நீலால் அழகனா அவருடைய இதுல இருக்கக்கூடிய திருமேனியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தலையில் இருக்கக்கூடிய அந்த இது கூந்தல் எப்படி இருந்தது அப்படின்னா அப்படியே சுருட்டு சுருட்டையா இருந்தது. அது எப்படி இருந்தார் அப்படின்னா பிராமர வண்டித்த குண்டலாஷ்யா, அவருடைய எல்லா விதமான ஆபரணங்களும் அந்த உடம்புல இருந்தது. அப்புறம் என்னாச்சு, சங்கா ஆப்ஜ, சங்கம்னா என்ன, சங்கு இருக்கு, தாமரைகள் இருக்கு, கையில ஒரு சக்கரம் இருக்கு, அம்பு வச்சிருக்கார், கதை வச்சிருக்கார், அப்புறம் வந்து வில்லு வச்சிருக்கார், ஒரு வாழ் வைத்திருக்கார், வாழை தடுப்பதற்கு ஒரு இதுவும் வச்சிருக்கார் அவர், இதெல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி தன்னுடைய கைகள்ல எப்படி இருக்கு, வியாக்ரே ஹிரண்மயே புஜேர், புஜேர்னா கை, கையில என்ன இருக்கு அப்படின்னா எல்லா விதமான ஆபரணங்கள் பொருத்தப்பட்டிருக்கு. அவரை பார்ப்பதற்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது அப்படின்னா எல்லா விதமான ஒரு பூக்களும் விதவிதமான பூக்களும் ஒரே மரத்துல மறந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்ற விஷயத்த அங்க முன்வைக்கிறாங்க. இதனுடைய மொழிபெயர்ப்பு கீழ இருக்கு, அவரது நிஜம் கருமையானது, அவருடைய ஆடைகள் பொன்னிறமான மஞ்சள் வண்ணத்தால் ஆகியது, அவர் தலையில் சூடியிருந்த முடி சூரியனை போல தகத்தகத்தது, அவரது சுருண்ட தலைமுடி கரிய வண்டுகளைப் போல் கருநீலமா இருந்தது, அவரது காது குண்டலங்களில் முகத்திற்கும் எழில் செய்தன, பொன்னால அந்த காப்புகளும் வளையல்களும் அணிந்திருந்த தன் எட்டு கரங்களில் சங்கு சரம் கதாயுதம் தாமரை மலர் அம்பு வில் கேடயம் மற்றும் வாள் போன்றவற்றை அவர் வைத்திருந்தார். பல்வேறு அழகிய வண்ண மலர்கள் பூத்து குலுங்கிய ஒரு அழகான மரம் போல் அவர் தோற்றம் பார்த்தவர் கண்களை அனைவருடைய கண்களையும் பறித்தது. அதுதான் பகவானினுடைய தோற்றம். நம்மளுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா நாம வேணா போய் ஏதாவது பியூட்டி பார்லருக்கு போய் நம்ம வந்து நம்மளை அழகுபடுத்திக் கொள்ளலாம், ஜிம்முக்கு போய் நம்மளுடைய உடம்பை பெரிதாகி கொள்ளலாம். பகவான் வந்து ஷியாமசுந்தரர் எப்பொழுதும் எப்படி இருக்காரா, அவரு நவ யௌவன அம்ச, பிரம்மா சொல்றார் பிரம்ம சமயத்துல நவ யௌவன அம்ச, அவருக்கு என்னைக்குமே வயதாக போறது இல்லை, எப்பொழுதும் பார்ப்பதற்கு கண்ணை பறிக்கும் அந்த இளமையிலே இருப்பாரா கிருஷ்ணர். அப்படிப்பட்ட அந்த நாராயணர் விஷ்ணு என்ன பண்றார், எல்லாருக்கும் அங்க தோற்றம் அளிக்கின்றார் அப்படின்ற விஷயத்தை அங்க பார்க்கிறோம். இதுதான் அங்க நடந்தது. அவரை பார்த்தவுடனே என்னாச்சு, எல்லாருக்கும் கண்கள்ல வந்து அப்படி ஒரு சூரியனை பார்த்தது போல் ஆகிவிட்டது அப்படின்ற விஷயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்க அழகா ஒரு நிறைய விஷயங்கள் வருது, நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு அருமையான வர்ணனை இது. பகவானினுடைய விஷ்ணுவினுடைய நாராயணருடைய அந்த திருமேனி திருமுகத்தை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கான், பல விதமான தாமரை மலர்கள் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கு அப்படின்ற விஷயத்த ஆரம்பிக்குது. இங்க நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நிறைய விஷயங்களை சொல்லலாம். அவர் வந்து வந்த உடனே கருடனுடைய வந்த உடனே என்னாச்சு அப்படின்னா உள்ள வரும்போது நிறைய வந்து தேனீக்கள் அவரை சுத்தி சுத்தி வருது. ஏன் தேனீக்கள் அவரை சுத்தி சுத்தி வரணும் அப்படின்ற விஷயம் கேட்கலாம். தேனீக்கள் ஏன் வருது அப்படின்னா அவர் அணிந்த அந்த வனமாலையான ஆகிய மலர்கள் அவருடைய உடம்பு மேல இருக்கக்கூடிய எல்லா விதமான பூக்களும் என்ன அப்படின்னா எந்த தேனீக்களும் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு பூ மலருது அப்படின்னா என்ன ஆகும், பல தேனீக்கள் அங்க போய் அந்த பூல இருக்கக்கூடிய தேனை வந்து பருக போகும். நிறைய தேனீக்கள் அங்க போய் அந்த பூல இருக்கக்கூடிய தேனை பருகியாச்சு அப்படின்னா அந்த பூவிற்கு மறுபடியும் பல தேனீக்கள் போகாது. அப்ப காலையில ஒரு பூ மலருது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உடனே அந்த தேனீக்கள் போய் அந்த தேனை பருகிறதுக்கு போகுது. இப்ப பகவான் என்ன பண்றார் அப்படின்னா அவருடைய வைகுண்டத்திலிருந்து நேரடியாக இங்க வர்றார், கருட தேவருடைய தோள்கள் அமர்ந்து வர்றார் அவர். அப்ப என்ன ஆகும், இந்த தேனீக்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆர்வம், எங்க இருந்து இந்த மலர்கள்லாம் வந்தது, நாம எப்படி இந்த மலர்களை விட்டோம், இந்த மலர்கள் நமக்கு கண்டது எப்படி தவறியது அப்படின்னு எல்லாரும் அவரை அந்த மலர்களை போய் தேன் அருந்துறதுக்கு போதும். அவ்வளவு ஒரு அருமையான வர்ணனை அது. அதே மாதிரி அவர் வந்தவுடனே என்ன இருந்தது அப்படின்னா காலையில எப்படி சூரியன் உதிக்குமோ அந்த மாதிரி எல்லாம் வந்து சிவப்பு மணி நேரமா இருந்ததுதான் அவருடைய மேனி அவருடைய எல்லாமே. அதுதான் வந்து பார்ப்பதற்கு அவள் வந்து என்ன சொல்றது, காலையில சூரியன் எப்படி உதிக்குமோ அந்த மாதிரி ஒரு வர்ணனையும் கொடுக்கப்படுது. அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ஆச்சாரியர்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய ஆச்சாரியர்கள்
சூரியனை போல வந்தார். இங்க பார்த்தோம் இல்லையா, அர்கா அப்படின்ற வார்த்தை உபயோகப்பட்டிருந்தது. அர்கான்ற வார்த்தை என்ன சமஸ்கிருதத்துல? சூரியனை போல வந்தார், சூரியனை போல தோற்றம் அளித்தார். என்ன அர்த்தம் அப்படின்னா, அருமையான ஒரு ஊமை இருக்கு இதுல. சூரியன் எப்படி ஒரு நாளைக்கு உதிக்கின்றதோ, அப்ப என்ன ஆகும்னா எல்லா உயிர் வாழிகளுக்கும் அந்த சூரியன்ல இருந்துதான் ஒளி கிடைக்கும், வாழ்க்கை கிடைக்கும், வாழ்க்கைக்கு தேவையான சக்திகள் கிடைக்கும். அதே மாதிரி அந்த யக்ஞத்தை அமர்ந்திருந்த அனைத்து விதமான ஜீவராசிகளுக்கும் அந்த சூரியனை போல வந்த விஷ்ணு பகவான் நாராயணர் என்ன பண்றார், அவங்களுக்கு ஒளியையும் சக்தியையும் வழங்கினார் அப்படின்ற விஷயத்த நாம ஊமை மூலமா புரிஞ்சுக்க முடியும். அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த ஒரு கேள்வியும் வரலாம். நீங்க உங்க எல்லாருக்கும் என்ன கேள்வி அப்படின்னா, பகவான் நாராயணர் வராருங்க, எதற்காக எல்லா விதமான ஆயுதங்களையும் கொண்டு வரணும், உண்மையா இல்லையா? எதற்காக வந்து கதை, வாள், கேடயம், சக்கரம் இதெல்லாம் எதற்கு சார் தேவை? நீங்க பக்தர்களை பார்க்க வரீங்க, எதற்காக அவருக்குன்னு பயமாப்ப? அப்ப நாராயணர் வந்து பயந்துருக்க, எப்போதும் நம்ம ஊர்ல சொல்லுவோம் இல்லையா, எப்பொழுதும் போலீஸ்காரர் வந்து துப்பாக்கியை கையில வச்சிருப்பார், அல்லது வந்து ராஜாக்கள் அன்னைக்கு எப்போதும் வாழை கையில வச்சிருப்பாங்க, அல்லது வந்து யாராவது ஒருத்தர் வந்து பயந்துருந்தார் அப்படின்னா தனக்கு சுத்தி வாட்ச்மேனை போட்டு அப்படியே துப்பாக்கி வச்சு போய் கொண்டு இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி பண்றாரு அவர். அவர் எதுக்கு இந்த மாதிரி எல்லா ஆயுதங்களையும் கொண்டு வரணும் கேட்கலாமா இல்லையா? அதற்கு தான் ஆச்சாரல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருடைய எட்டு கைகள் இருக்கு, எட்டு கைகள்ல நான்கு கைகள்ல எல்லா விதமான ஆயுதங்களும் இருக்கு. நான்கு கைகள்ல தாமரை இருக்கு, அதே மாதிரி தாமரை வச்சிருக்கார். மற்ற விஷயம் என்ன இருந்தது, எல்லாம் வந்து நான்கு விஷயங்கள் ஆயுதமாகவும் நான்கு விஷயங்கள் வந்து பக்தர்களை திருப்திப்படுத்துறதுக்கும் இருக்கு. இதுதான பகவத்கீதையில சொல்றார், பரித்ராணாய சாதுனா விநாஷாய சதுஷ்கிருதாம். பகவான் வந்து வர்றதுக்கான முக்கிய நோக்கம் என்ன, இரண்டு நோக்கங்கள். நான்கு கைகள்ல என்ன பண்றார் அப்படின்னா, எல்லா விதமான பரித்ராணாய சாதுனா விநாஷாய சதுஷ்கிருதாம், துஷ்கிருதா அப்படின்னு சொல்லக்கூடிய அரக்கர்களை அழிப்பதற்காக வர்றார். அதே நேரம் என்ன பண்றார், பரித்ராணாய சாது நாம் சாதுக்குழை திருப்திப்படுத்துறதுக்காக வர்றார், அவர்களுக்கு தன்னுடைய சேவையை அவர்களுக்கு தன்னுடைய அருளை கொடுப்பதற்காக வர்றார். அப்ப என்ன பண்றார், மீதி நான்கைகள்ல அவர்களுக்காக அவரை திருப்திப்படுத்துறதுக்காக வர்றார். அப்ப இதுதான் பகவானினுடைய சொரூபம், பகவானினுடைய நோக்கம். அவர் என்ன பண்றார் அப்படின்னா, எங்கு வந்தாலும் பக்தர்களுக்காக வருபவர் பகவான். பக்தர்கள் எப்பொழுது ஆர்வமாக இருக்கின்றார்களோ, நான் நாராயணரை பார்க்கணும், விஷ்ணுவை பார்க்கணும், கிருஷ்ணரை பார்க்கணும், அன்பை செலுத்தணும், எனக்கு அன்பு பரிமாற்றம் தேவை அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது, அங்கே நாம் பகவானை நேரடியாக பார்க்க முடியும், அன்பை செலுத்த முடியும், அவருடன் ஒரு உறவில் ஈடுபட முடியும். அதுதான் நம்ம பாகவதத்தின் மூலியமா நம்ம புரிஞ்சுக்கிற மிக மிக தெளிவான பாடம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அவர் வந்து தன்னுடைய திவ்யமான ரூபமா இருக்கட்டும், திவ்யமான செயல்களா இருக்கட்டும், திவ்யமான லீலைகளா இருக்கட்டும், பக்தர்களுக்காகத்தான் புரிகின்றார் அப்படின்ற விஷயத்த தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா, அடுத்த ஸ்லோகத்துக்கு போறோம். இந்த 20வது ஸ்லோகமும் 21வது ஸ்லோகமும் இந்த வர்ணனை தான். என்ன வர்ணனைனா, விஷ்ணு அந்த நாராயணருடைய வர்ணனை, எப்படி காட்சி அளித்தார், எப்படி இருந்தார் அப்படின்ற வர்ணனை தான் அது. சோ அதனுடைய மற்றொரு பாகத்தையும் பார்த்திடலாம். அது 21வது ஸ்லோகம். அது என்ன வர்ணனை வருது, வக்ஷசி வக்ஷசி அதீஷ்டவதுர் வனமாலி உதார. நான் முதலே சொன்னேன், அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, வனமாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த உயர் மலர்களால் ஆன ஒரு மாலையை அணிந்திருக்கார் அவர். அடுத்து என்ன பண்றார், ஹஷாவலோக கலையா ரமயாஸ்த விஸ்வம். அருமையான வார்த்தைகள் முதல்ல படிச்சிருவோம். பார்ஷவ பிரமாத்யஜன சாமர ரஜஹம்சா ஸ்வேதாபத்ர சஷ்டினோபி ரஜ்யமானஹ. என்ன வார்த்தை முதல்ல, வக்ஷசி அதீஷ்டர. வக்ஷசினா என்ன, அவருடைய மார்பகத்துல ஒரு விதமான யாரோ தங்கியிருக்காங்க. யார் தங்கியிருக்கா, வதூர். வதூர்னா ஒரு பெண், வது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை சமஸ்கிருதத்துல பெண்ணை குறிக்கும். பெண்ணா இங்க யாரு, லக்ஷ்மி தேவி. அப்ப அவருடைய மார்பகத்துல யார் எப்பொழுதும் வீட்டு இருக்காங்க, லக்ஷ்மி தேவி வீட்டு இருக்காங்க. வனமாலி உதாரக, உதாரம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப பார்ப்பதற்கே கண்ணை கவர்ந்தது அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அதான் உதாரம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம். அது என்ன, வனமாலிய உதாரக, அந்த வனமாலி அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் ஒரு பேர், வனமாலி. பகவானுக்கு இன்னொரு பேர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை என்ன, வனமாலி. வனத்தில் வரக்கூடிய அந்த மலர்களால் ஆன மாலையை அணிந்தவர் அவர், அதுதான் ஒரு பேர், வனமாலி. அடுத்து என்ன, இரண்டாவது வரியை பாருங்க, ரொம்ப அருமையான வார்த்தை, ஹஷாவலோக கலையா ரமயஸ்ட விஸ்வம். பா, விஸ்வத்தையே தன்னுடைய என்ன சொல்றது, ஹஷான்னா என்ன அர்த்தம், அழகான புன்சிரிப்பு. அந்த புன் சிரிப்பும்
அந்த ஒரு திவ்யமான ஒரு பார்வையினால் அவர் என்ன பண்றாரா, ரமயம்ஸ்ட விஸ்வம், விஸ்வத்தையே தன்னுடைய கவர்ச்சியான அந்த இதுல வந்து என்ன சொல்றாரு, அந்த சிரிப்புல இருந்து எல்லாரையும் கவர்ந்து விடுகின்றார் அவர். அவர் என்ன பண்றார், அதே மாதிரி பார்ஷவ பிரமா கஜன சாமர ராஜஹம்சா, அவருக்கு பக்கத்துல என்ன சாமரம், சாமரம் தெரியுது நமக்கு, அந்த சாமரத்தால் வீசப்பட்டுள்ள இரண்டு அழகான சாமரங்கள் வீசிக்கொண்டிருக்கின்றன. அந்த சாமரத்தை எப்படி இருக்கு அப்படின்னா, ராஜஹம்சா அப்படியே வெள்ள வெள்ளேன்னு நம்ம என்ன சொல்றோம், நம்மளுடைய ஹம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது மாதிரி இருக்கு. அடுத்து என்ன, ஸ்வேதா பத்ர சிஷினோபி ராஜமானா, அவருக்கு மேல வந்து ஷஷினோ, ஷஷின்னு அர்த்தம், ஷஷினோன்ற வார்த்தை என்ன அர்த்தம் அப்படின்னா நிலான்னு அர்த்தம், சந்திரன் அர்த்தம். அது என்ன ஆச்சு அப்படின்னா, அவருக்கு மேல வந்து ஒரு அவருக்கு அவர் வந்திருந்த போது அவருக்கு மேல ஒரு குடை மாதிரி ஒரு விஷயம் இருந்தது, அந்த கனோபின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயம் இருந்தது. அது என்னது அப்படின்னா, அது வந்து நிலாவை போல காட்சி அளித்ததான். இது எல்லாம் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகா இருந்ததுன்னு யார் சொல்றா, விதுரர்கிட்ட மைத்திரேயர் முனிவர் சொல்றார். அப்ப இவங்க எல்லாரும் பார்க்கிறாங்க அங்க நாராயணருடைய கருணை, அவருடைய திவ்யமான ரூபத்தை பார்க்கக்கூடிய ஆச்சாரியர்கள், அந்த மிகப்பெரிய நம்மளுடைய வைஷ்ணவர்கள். நாமும் பகவானினுடைய இதுல இருந்தோம் அப்படின்னா பகவானை பார்க்க முடியும். இதுல வரக்கூடிய இது என்ன இருக்கு, மொழிபெயர்ப்பு கீழே இருக்கு. பகவான் விஷ்ணுவை பார்ப்பதற்கு மிகவும் எழில் வாய்ந்தவராக இருந்தார். ஏனென்றால் அதிர்ஷ்ட தேவதையான செல்வத்திற்குரிய லக்ஷ்மியும் மலர் மாலையோடு அவர் மார்பில் இடம்பெற்று அணி செய்தாள். உலகம் முழுவதையும் குறிப்பாக பக்தர்களை ஈர்க்கும் புன்னகையினால் அவரது முகம் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இரு அன்னப்பறவைகள் போல வெண்மையான இரு சாமரங்கள் அவருக்கு இருபுறமும் இருந்தன. அவரது தலைக்கு மேலே வெண்தொற்ற குடையானது முழு வெண்ணிலவு போல தோற்றம் அளித்தது. முழு வெண்ணிலவு போல தோற்றம் அளித்ததான் இது, அவருக்கு மேல இருக்கக்கூடிய குடையானது அந்த மாதிரி இருந்தது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல நம்ம நிறைய விஷயங்கள், இதுல வந்து நம்ம என்ன சொல்றது அப்படின்னா, நேரம் நமக்கு பத்தாது, நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டே செல்லலாம். இந்த ஸ்லோகத்தை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, அவருடைய புன் சிரிப்பு யாரை கவர்ந்தது, குறிப்பா வந்து பக்தர்களை மட்டும்தான் கவர்ந்ததா, இல்ல எல்லா விதமான அபக்தர்களையும் கவர்றது. அங்க வந்து வேள்வியில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மறுபடியும் சிவனுடைய சகாக்கள் வராங்க, அவர்களுக்கே அவ்வளவு ஒரு ஆர்வம் பார்ப்பதற்கு அவங்க அப்படி பிரமிச்சு போய் நிக்கிறாங்க சாஸ்திரம் சொல்லுகின்றது. அப்ப எல்லாரையுமே கவரக்கூடிய ஒரு மிக அழகிய தோற்றம் பகவான் கிருஷ்ணருடைய தோற்றம், விஷ்ணுனுடைய தோற்றம், நாராயணருடைய தோற்றம். அப்ப இது வந்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா, அவருடைய முகங்கள் எப்படி இருந்தது, அவருடைய உடல் திருமேனி எப்படி இருந்தது, அதே மாதிரி நான் சொன்னா எப்படி வந்து அந்த வனமாலின்னு சொல்லக்கூடிய அந்த மலர்களை வந்து மதுவை அருந்துவதற்கு எவ்வாறு வந்து தேனீக்கள் வந்தன, இது எல்லாம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாம் எதற்காக கொடுக்கிறார், பக்தர்களை திருப்திப்படுத்துறதுக்காக கொடுக்கின்றார் அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். சோ அங்க அமர்ந்திருந்த தக்ஷனா இருக்கட்டும், சிவபெருமானா இருக்கட்டும், பிரம்மதேவரா இருக்கட்டும், மத்த விதமான தேவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த அழகான திவ்யமான ரூபத்தை பார்த்து மெய் சிலிர்த்து அமர்ந்திருக்கின்றனர், மெய் மறந்து அமர்ந்திருக்கின்றனர். அவங்க என்ன செய்வதுன்னு தெரியாமல் எல்லாரும் அப்படி ஆச்சரியத்துடன் பார்க்கிறாங்க. அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு வேள்வியை நடத்துறோம் அப்படின்னா, அந்த வேள்வியினுடைய வெற்றி என்ன, அங்க விஷ்ணு அங்க தோன்றணும், நாராயணர் அங்க தோன்றணும். நாம பண்ணக்கூடிய விஷயத்துல நமக்கு வெற்றி கிடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அங்க வந்து அவரை அங்க வர வைக்க வேண்டும். இந்த வேள்வியில பகவான் நாராயணர் அங்க வந்தாச்சு. அப்ப அந்த வேள்வி வெற்றி பெற்றதாக கருதப்படுகிறது இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பகவானை பார்ப்பதற்கு தானே, பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு தானே வேள்வி நடத்துறோம். சாஸ்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தியானாவஸ்தி தத்கதேன மனசா பஷ்யந்தி யத் சூரியன் இல்லையா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, தியானாவஸ்தி தத்கதேன மனசா பஷ்யந்தி எம் யோகினா, யோகினா என்ன பண்றான் அப்படின்னா, யோகினர்கள் என்ன பண்றாங்க, பகவானினுடைய இந்த அழகான திவ்யமான திருமேனியை தியானாவஸ்தித்த மனசா அப்படின்னு நம்முடைய மனசுல எப்பொழுதும் தியானித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பேர் தான் யோகி. யோகின்றவன் யார் அப்படின்னா, யோகா வகுப்புகளுக்கு போய் ஜிம்னாஸ்டிக் பண்றவன் யோகி இல்ல. யோகா வகுப்புகளுக்கு போய் மூச்சை பிடிப்பது, காலத்துக்கு மேல வைப்பது, தலையை இப்படி சூடி வைக்கிறது, இதெல்லாம் வந்து யோகி கிடையாது. யோகின்றவன் யாரு, சாஸ்திரம் சொல்கின்றது, தியானாவஸ்தித்த தத்கதேன மனசா பஷ்யந்தி யத் யோகினா, சதா பகவானினுடைய திவ்யமான ரூபத்தை தனது மனதில் தியானித்துக் கொண்டிருப்பவனுக்கு பேர் தான் யோகி.
இங்க என்னாச்சு, எல்லா விதமான தேவர்கள், எல்லா விதமான எல்லாருக்கும் என்னாச்சு, பகவானோட திவ்யமான ரூபம் நேரிலே பார்க்க முடிந்தது. அதுதான் ரொம்ப முக்கியம். தத் விஷ்ணு பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரையா அப்படின்னு வேதங்கள்ல வருது, வேத ரிக்வேதத்துல வருது. என்ன ததா விஷ்ணு பரமம் பதம் பஷ்யந்தி எஸ் சூரையா, யார் ஒருத்தன் பகவானினுடைய திவ்யமான ரூபத்தை பார்க்கின்றானோ அவன் தேவராக கருதப்படுகின்றான். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமும், அதுதான் மிக முக்கியமான விஷயம். சோ அவரை பார்த்த மாத்திரத்துல எல்லாரும் என்ன பண்றாங்க, அவருக்கு அப்படியே சாஷ்டாங்கமாக பிரணா வந்தனைகளை தெரிவிக்கின்றார்கள். எல்லாரும் பிரம்மதேவரா இருக்கட்டும், சிவபெருமானா இருக்கட்டும், தக்ஷனா இருக்கட்டும், எல்லாரும் உடனே என்ன பண்றாங்க, உடனே அங்க போய் அவருக்கு வந்தனைகளை தெரிவிக்கின்றார்கள். அப்ப எல்லாரும் என்னாச்சு அப்படின்னா, அது அதோக்ஷன் பகவானுக்கு இன்னொரு பேர் அதோக்ஷஜான்னு பேர். அதோக்ஷஜானா என்ன அர்த்தம், இந்த பௌதிகமயமான சிந்தனைகள், பௌதிகமயமான நம்மளுடைய புலன்கள், பௌதிகமயமான விஷயங்கள்ல பகவானை நாம வந்து ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. தோக்ஷஜா அதோக்ஷஜா, நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவர் அவர். இவனால கற்பனையே பண்ண முடியல, இவர் வந்து நிக்கிறார் அவங்களுக்கு முன்னாடி. அப்ப எல்லாரும் ஆச்சரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம் நம்ம. அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல வந்து சாஸ்திரங்கள நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன விஷயங்கள் அப்படின்னா, பகவானினுடைய திருமேனியை பற்றிய ஒரு அழகு வர்ணிப்பது, பகவானினுடைய லீலைகளை வர்ணிப்பது, அல்ல பகவானினுடைய குணாதிசயங்களை அனைவருக்கும் எடுத்து சொல்லுவது, இதெல்லாம் வந்து அவ்வளவு ஒரு எளிமையான விஷயமே கிடையாது. சாஸ்திரத்துல என்ன வருது அப்படின்னா, பகவானுக்கு மேல விஷ்ணுவிற்கு மேல அனந்த சேஷன் இருக்காரு. அனந்த சேஷனுக்கு பல கோடிக்கணக்கான முகங்கள், கோடிக்கணக்கான திருவாய். அவர் என்ன பண்றார், ஒவ்வொரு நேரமும் சதா வந்து என்ன பண்றாரோ பகவானினுடைய வர்ணனையில ஈடுபட்டு கொண்டிருக்கார். கோடிக்கணக்கான வாய்கள், கோடிக்கணக்கான வார்த்தைகள், கோடிக்கணக்கான டைம் எல்லாத்திலையும் பகவானினுடைய வர்ணனை போய்கொண்டே இருக்கு. ஆனாலும் அவரால் முடிக்க முடியலையா, அதுதான் அவருக்கு பேர் அனந்தா. பகவானுக்கு இன்னொரு பேர் விஷ்ணு சகஸ்ரநாமத்துல அனந்தான்னு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு, அனந்தா. அவரை வந்து நம்ம ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. இதுதான் அவருடைய வர்ணனை, இதுதான் அவருடைய அழகு, இதுதான் அவருடைய குணாதிசயங்கள் அப்படின்னு அவரை வர்ணிக்கவே முடியாது. உங்களுக்கும் எனக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம எல்லாரையும் ஒரு நிமிடத்தை வர்ணிச்சிடலாம், அரை நிமிடத்தை வர்ணிச்சிடலாம், நம்மளுடைய வரலாறே அவ்வளவுதான். ஆனால் பகவானினுடைய குணாதிசயங்கள், புகழ், அழகு எல்லாமே வர்ணனைக்கு அப்பாற்பட்டது. அதுக்கு பேர் தான் அதோக்ஷஜன் அப்படின்ற அவருக்கு பேர் இருக்கு அப்படின்றதையும் பார்க்கிறோம். அப்ப இது இன்னொரு விஷயம் நம்ம சொல்லலாம். இங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, வாய் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, சேவன் முகேஹி ஜிவ்காதோ அப்படின்னு சாஸ்திரம் சொல்கின்றது. சேவன் முகேஹி ஜிவ்காதோனா என்ன, பகவானுக்கு சேவை செய்வதில் ஆரம்பமே வாய் தான். ஜிவ்காதோ, ஜிவ்ஹானா நாக்கு, ஜிவ்ஹான நாக்கு, ஜிவ்காதோ ஆதவனா தொடக்கம். அப்ப சேவையினுடைய தொடக்கமே நாக்கு தான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கின்றது. சேவன் முகேஹி ஜிவ்ஹாதோ. அப்ப எப்படி நாக்கின் மூலியமாக பகவானுக்கு சேவை செய்ய முடியும், நாக்கின் மூலியமாக பகவானுக்கு இரண்டு முறையா சேவை செய்யலாம். ரெண்டு முறை எப்படி சேவை செய்யறது அப்படின்னா, ஒன்று பகவானினுடைய நாமங்களை சொல்லுவது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே அப்படின்னு பகவானுடைய நாமங்களை சதா சொல்லி கொண்டிருப்பது, அது நாக்கினுடைய வேலை. இரண்டாவது வேலை என்ன, பகவானினுடைய பிரசாதங்களை மட்டுமே நான் ருசிப்பேன் அப்படின்னு சபதம் விட்டு கொண்டு பகவானினுடைய பிரசாதத்தை மட்டும் உண்பதுதான் அந்த நாக்கினுடைய வேலை. இதுதான் நாக்கினுடைய சேவை. என் நாக்கினுடைய சேவை என்ன அப்படின்னா, வெவ்வேறு விதமான பிரஜல்பங்கள், சினிமாவை பற்றி பேசுவது, அரசியலை பற்றி பேசுவது, அந்த நபரை பற்றி பேசுவது, நம்முடைய உறவினரை பற்றி பேசுவது, எதிர்த்த வீட்டுக்காரனை பற்றி பேசுவது, இதனால எந்த பிரயோஜனம் இல்லை. இந்த ஜிவ்ஹானுடைய வேலை என்ன, பகவானினுடைய பதார்த்தங்கள் பிரசாதத்தை புசிப்பதே நாக்கினுடைய வேலை. இரண்டாவது வேலை என்ன, அதற்கு வந்து தகுந்த இது கிடைச்சாச்சு, எனர்ஜி கிடைச்சாச்சு, அப்ப என்ன பண்ணணும், பகவானுடைய நாமங்களை சொல்லி கொண்டிருக்கணும். இவ்வளவுதான் வேலை, இதுதான் சேவா, இதுதான் பகவானை சரணடையும் முறை, இதுதான் பகவான் திருப்தி அடைகிறார். யார் ஒருத்தன் இந்த ரெண்டையும் பண்றானோ அவன் என்ன பண்றான், அவன் சர்வ தர்மான் பரித்தேட்சிய மாமேகம் சரணம் பிரஜன்னு இது பண்ணப்படுகின்றான். அப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் வந்து சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, நாக்கை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா நாம இந்த உடல் எல்லாத்தையும் புலன்களை கட்டுப்படுத்த முடியும். நாக்கு தான் ஆரம்பம், நாக்கை கட்டுப்படுத்துவதுதான் கஷ்டம். நாம இன்னைக்கு பார்க்கிறோம் ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு என்ன அப்படின்னா, நாவை கட்டுப்படுத்த முடியல. வெளியில போகும்போது ஏதாவது வாங்கி தின்னணும், ஏதாவது வெளியில ஹோட்டல்ல போய் சாப்பிடணும், அல்லது அதை 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 புசிக்கலாமா, இதை புசிக்கலாமா அப்படின்னு என்ன பண்றோம், நாக்குக்கு எப்போதும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆர்வத்தை தூண்டிக்கொண்டே இருக்கும். அப்ப என்ன நடக்கும்,
நாக்கால பகவானினுடைய சேவையில் ஈடுபடாமல் நம்மளுடைய காம இச்சைகளுக்கு அது திருப்திப்படுத்தும் ஒரு பொருளாக மாறிவிடுகின்றது இல்லையா. இந்த நாக்கினுடைய வேலை என்ன? பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய நாக்கு நம்மளுடைய இச்சைகளை திருப்திப்படுத்தும் ஒரு உபகரணமாக மாறிவிடுகிறது. அப்படின்னா அது நமக்கு ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்காது, ஆன்மீக வாழ்க்கையில ஒரு இலக்கம் கிடைக்காது, ஆன்மீக வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்காது, பகவானை பற்றி சிந்தனை ஏற்படாது. வெளியில வந்து அசுத்த முறையில பகவானுக்கு படைக்கப்படாத உணவை சாப்பிடும் போது நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கும். அப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கேயும் வருகின்றது என்ன அப்படின்னா, நாம எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்றது சாஸ்திரங்களின் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு அல்லது நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு மருந்து என்ன? பகவானினுடைய நாமங்கள். அதற்கு உணவு என்ன? பிரசாதம். ஆங்கிலத்துல ரொம்ப அருமையா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாண்டிங் இஸ் த மெடிசின் அண்ட் பிரசாதா இஸ் த டயட். நம்ம பகவானை பற்றி நாமங்களை சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் நமக்கு மருந்து. நம்மளை நம்மளுடைய இது என்ன, நமக்கு ஏற்பட்டிருக்கிற நோய் என்ன? நோய் அப்படின்னா பௌதிக நோய், பௌதிக பந்தம்ன்றக்கூடிய நோய், பௌதிக பற்றின்றக்கூடிய நோய். அந்த நோயில இருந்து எப்படி வெளியில வர முடியும்? பகவானினுடைய நாமங்கள் எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டுதான் கலியுகத்துல தகுந்த மருந்து. அதற்கு நம்மளை நல்லா வைத்திருப்பதற்கு என்ன வந்து முக்கியமான ஒரு காரணம்? பகவானினுடைய பிரசாதம். இப்ப யார் ஒருவன் பகவானினுடைய பிரசாதத்தை தவிர வேறு எதையும் உட்கொள்ள மாட்டேன் அப்படின்ற ஒரு கங்கணம் கட்டி கொள்கின்றானோ அவனால் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்முடைய சாஸ்திரங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லுது அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் நடந்தாச்சு. தக்ஷன் வந்து கொடுத்த இதுல விஷ்ணுவை பார்க்கிறான். விஷ்ணுவுக்கு எல்லாரும் வந்து அடி பண்ணிடுறாங்க. எல்லாரும் இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, விஷ்ணுவை புகழ ஆரம்பிக்க போகின்றார்கள். அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவருடைய வர்ணனை அவருடைய வந்திருக்காரு அவருடைய நம்ம என்ன சொல்றது, பகவான் அங்க தோன்றிருக்காரு, பகவானுக்கு வந்தனைகள் சொல்லணுமே இல்லையா, அதை ஆரம்பிக்கிட்டாங்க. நம்ம முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கர்த்தாவாக இருக்கக்கூடிய தக்ஷனுடைய வர்ணனையை பார்ப்போம். தக்ஷன் என்ன பண்றான் அப்படின்னா, பகவான் விஷ்ணுவினுடைய வர்ணனையை ஆரம்பிக்கின்றான். வர்ணனை என்ன சொல்றது, அவரை போற்றி புகழ்கின்றான். தக்ஷ உவாச, 26வது ஸ்லோகம் இது. சுத்தம் ஸ்வதாம்னி உபரதா கில புத்தி அவஸ்திதம் சின்மாத்திரமேகம் அபயம் பிரசித்திய மாயா திருஷ்டம் தயேவ புருஷாத் முபேத்திய தஸ்யாம் ஆஸ்தே பவான பரிசுத்த விவாத்ம தந்திரஹா. அழகான வார்த்தை. சுத்தம் ஸ்வதாம்னி, பகவானே நீங்க உங்களை போல சுத்தமானவர் கிடையாது, பரிசுத்தமானவர். ஸ்வதாம்னி, ஸ்வதாம்னா என்ன? நீங்கள் உங்களுடைய வாசஸ்தலத்தில் ரொம்ப இன்பமயமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், அதான முக்கியம். ஸ்வதாம்னி உபரதா அகில புத்தி அவஸ்திதம், அந்த தாம்னி, அந்த தாமம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய வைகுண்ட தாமம் எப்படி இருக்கு அப்படின்னா, யாராலையும் மனதால கூட நினைத்து பார்க்க முடியாத இடத்துல இருக்கு. யாராலையும் மனதால நினைத்து பார்க்க முடியாது. அதனாலதான் பிரம்ம சமயத்துல திருப்பி எப்படி வருது அப்படின்னா, பந்தாஸ்து கோட்டி சதவத்சர சம்பிரகம். என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தன் கோடிக்கணக்கான வருடங்கள் உட்கார்ந்து மனக்கற்பனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கான், எப்படி பகவானுடைய வாசஸ்தலம் எப்படி இருக்கும், பகவானுடைய விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருத்தன் யோசித்துக் கொண்டிருக்கான் அப்படின்னா, பல ஆயிரம் கோடி கணக்கான வருடங்கள் உட்கார்ந்து யோசிச்சாலும் பகவானினுடைய நகத்தை கூட அவனால பார்க்க முடியாது. அதனால ஸ்வதாம்னி உபரிதா அகில உபத்திய அவஸ்திதம், உங்களுடைய மனத கற்பனைக்கு அப்பாற்பட்ட இடத்துல சுத்தமான இடத்துல நீங்க அமர்ந்திருக்கின்றீர்கள். சின்மாத்திரமேகம் அபயம் பிரதிசுத்தியமாயாம், சின்மாத்திரம் முழுமையாக ஆன்மீகமாக திவ்யமான உங்களுடைய இடம் அது. அதுல பௌதிகத்துக்கு எந்த விதமான ஒரு கலங்கமும் கிடையாது. பரிசுத்தம் இல்லையா, அபயம், எந்த விதமான மாயான்னு சொல்லக்கூடிய உங்களுடைய அந்த மாய சக்தியினால் தொடப்படாத இடம் அது. எது? பகவானினுடைய வாசஸ்தலம். அங்க என்ன பண்றாரு அப்படின்னா, திஷ்டாந்த ஏவ புருஷத்துவம் உபேத்த தஸ்யம், அங்க அமர்ந்து என்ன பண்றார் நாராயணர் விஷ்ணு என்ன பண்றார் அப்படின்னா, நம்மளை அந்த மாயாவினுடைய சக்தியின் மூலியமாக நம்மளை மேற்பார்வை இடுகின்றார். அதான் ரொம்ப முக்கியம் அங்க. அப்ப ஆஸ்தே பவான பரிசுத்த இவாத்ம தந்திரஹா, எந்த விதமான மாசுகள் இல்லாமல் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இவாத்ம அபரிசுத்த, நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. ஆத்மாராமம் சொல்லக்கூடியவர் நீங்க, உங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. அப்படி இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்க, எங்களுக்காக இங்க வருகின்றீர்கள் அப்படின்னு அவரை புகழ்ந்து பாடுகின்றார் அவர். அதனுடைய மொழிபெயர்ப்பு கீழே இருக்கு. முழுமுதற் கடவுளான முழுமுதற் கடவுளை தக்கன் பிரார்த்தித்தார், எனது வணக்கத்திற்குரிய பகவானே, அனைத்து யூக நிலைகளுக்கும் மேலாவனாக விளங்குகின்றீர், நீவீர் முற்றிலும் ஆன்மீகமயமானவர்,
அச்சம் என்பது அறவே இல்லாதவர், பௌதிக சக்தியினை எப்போதும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவர், பௌதிக சக்தியில் நீவிர் தோன்றிய போதிலும் உன்னதமான நிலையில் இருப்பார், எப்போதும் உலகியல் குற்றங்களில் இன்றும் விடுதலை பெற்றவராக நீங்கள் விளங்குகின்றீர், ஏனென்றால் நீவிர் முற்றிலும் தன்னிறைவு பெற்றவர் ஆவீர். ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதுல எதுக்காக இதெல்லாம் சொல்றாரு அவர் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவர், நீங்க வந்திருக்கீங்க, எங்களுக்காக வந்திருக்கின்றீர்கள் அப்படின்ற விஷயத்தை முன்வைக்கின்றார் இல்லையா. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதனை போல ரூபம் எடுத்து நீங்க வருகின்றீர்கள். கிருஷ்ணராக வரார், ராமராக வரார், எல்லாம் மனித ரூபத்துல வரார். மனித ரூபத்துல வந்தாலும் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரால் வந்து இந்த மாய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முக்குணங்கள் இருக்கு இல்லையா, சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம், அதனுடைய தாக்கத்தை அவர் வெளிப்படுத்துவதே இல்லை. கிருஷ்ணராக வந்தாலும் சரி, ராமராக வந்தாலும் சரி, அதிலும் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தல உங்களுக்கு. ஆனால் அவர் எடுக்க இதை சொல்றாரு பாருங்களேன், அழகான ஒரு வர்ணனை இது. நமக்கு வந்து மேலோட்டமா பார்த்தா அதான் சொன்ன, எப்போதும் பாகவதத்தை ஆழ்ந்து ஆச்சாரியர்களுடைய அழிச்சுவட்டுல படிக்கணும். வெறும் நானும் வீட்டுல பாகவதம் வாங்கி வச்சிருக்கேன், நானும் படிக்கிறேன், ஏகாதசி நாளைக்கு ஏகாதசி வருது, ஏகாதசி நீங்க படிச்சா எனக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு படிச்சோம் அப்படின்னா, சிரமம் ஏவ கேவலம், வெறும் சிரமம் தான் அது. பகவானினுடைய வார்த்தைகள், பகவானுடைய வர்ணனையை ஆழ்ந்து படிக்கணும். இங்க எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு, சிவபெருமானும் இருக்க, சிவபெருமானும் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர், ஆனால் சில நேரம் கடும் கோபம் கொள்கின்றார், இந்த முக்குணங்கள் தாக்கத்தில் ஈடுபட்டிருக்கார், சில நேரம் ரஜகுணத்தில் இருக்கார், சில நேரம் தம குணத்தில் இருக்கார். ஆனா உங்களை பாருங்களேன், நீங்க இந்த முக்குணங்கள் இருந்து அப்பாற்பட்டவர் நீங்க அப்படின்னு சூசகமாக சொல்வதாக ஆச்சாரம் நமக்கு சொல்றாங்க. அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் என்ன பண்றார் அப்படின்னா, எல்லா விதமான விஷயங்கள் அவர் வந்து நம்மளை போல வருகின்றார். கிருஷ்ணராக வந்த போது என்னாச்சு அப்படின்னா, கோபிகளோட காட்டுக்கு போறார், எல்லா மண்லாம் மேல எடுத்துக்கிறார், எல்லா விதமான அசுத்தத்தையும் பார்க்கிறார், ஆனாலும் அவருடைய திவ்யமான ரூபம்ன்றது பரிசுத்தம், எந்த விதமான மாசுக்களால் தொடப்படாதது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். இது நம்ம பார்த்த இந்த வந்தனைகளுடைய அர்த்தம். அடுத்து வரக்கூடிய ஸ்லோகத்துல அங்க இருக்கக்கூடிய அந்தணர்கள் எல்லாம் போட்டுறாங்க. யார பகவான அந்தணர்கள் எப்படி போட்டுறாங்க அப்படின்னா, பகவானே நீங்க வந்து நாங்க இன்னைக்கு வந்து எல்லாம் கீழே விழுந்துட்டோம், என்ன அப்படின்னா என்ன மாதிரி வேள்விகளை பண்ணணும், வேள்விகள் பண்றதுக்கான முக்கிய நோக்கம் என்ன, இது எல்லாத்தையும் மறந்துட்டோம். நாங்க பண்ண மிகப்பெரிய தவறுகள் எல்லாத்துக்கும் இன்னைக்கு நாங்க என்ன பண்றோம், பிராயச்சித்தம் தேடுவதற்காக மறுபடியும் இங்க வந்தோம். எங்களுடைய மிக மிக உங்களுடைய கருணை எப்படி இருக்கு, உங்களை தரிசிப்பதற்கான பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது, அதை விட மிக முக்கியமான பாக்கியம் இந்த உலகத்துல கிடைக்குமா அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. அழகான வார்த்தைகள் அது. அதற்கப்புறம் யாரு சொல்றாங்க, அங்க இருந்தக்கூடிய மக்கள் எல்லாரும் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அவலநிலையா இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கு. பௌதிக வாழ்க்கைன்றது ஒரு அவல வாழ்க்கை இல்லையா, எப்பொழுது பார்த்தாலும் துக்கங்கள். அதனாலதான் பௌதிகில கிருஷ்ணர் எப்படி சொல்றார், துக்காலயம் அசாஸ்வதம், துக்கம் மிகுந்த வாழ்க்கை இது. இந்த துக்கம் மிகுந்த வாழ்க்கையில எப்படி இன்பத்தை எதிர்பார்க்க முடியும், எங்கிருந்து இன்பம் கிடைக்க போகுது. அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அடுத்த ஸ்லோகத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, அடுத்த ஸ்லோகத்துல எப்பொழுது வந்து பாம்பானது எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கான், எப்பொழுது அவனை கொடுத்தலாம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த மரணம்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்மளை எப்பொழுதும் எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கு. உண்மைதான, மரணம்ன்றது யாரை வேண்டாலும் எப்ப வேண்டாலும் தாக்கலாம், ஆனா கண்டிப்பா மரணம் வந்துதான் ஆகணும் இல்லையா. மிருத்யு சர்வஹரஸ்தாகம் அப்படின்னு பகவத்கீதை சொல்றார். மிருத்யு சர்வஹரஸ்தாகம்னா என்ன, எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய மரணம்ன்றது நான் தான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மரணம் நம்மளை காத்து கொண்டு இருக்கு, எப்பொழுது வேண்டினாலும் நமக்கு வந்து தாக்கலாம் அப்படின்னு சொல்ல விஷயம் இருந்தா கூட, நாங்க அப்படியுமே நம்மளுடைய பௌதிக பந்தத்திலிருந்து வெளியே வர முடியலையே, அப்படியுமே புலந்திருப்தியிலிருந்து வெளியில வர முடியே, எப்பொழுதும் குழந்தைக்கு பற்றி நம்பிக்கொண்டே இருக்கோமே அப்படின்ற விஷயத்துல அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க அவங்களுடைய விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, காணல் நீரை போல கவர்ச்சிகரமாக தெரியுது இந்த பௌதிக உலகம், ஆனால் வாழ 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 எப்படி இருக்கு அப்படின்னா, துக்கமயமாகவும் இன்னல்கள் மிக்க மயமாகவும் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கிறோம். மூடர்களாகிய நாங்கள் என்ன பண்றோம், பிறப்பு இறப்புன்ற வாழ்ந்து கொண்டிருக்கோம், ஆனால் எங்களுடைய கடமை என்ன, எங்களுடைய குடும்பத்தை பராமரிப்புதான் என் கடமையா, இந்த விஷயத்தை பண்ணுவதுதான் என் கடமையா, இல்ல உங்களுக்கு சேவை செய்வதுதான் என்னுடைய கடமைன்ற விஷயத்த எங்களால புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்ற விஷயத்த ரொம்ப அருமையா சொல்றாங்க அங்க அமர்ந்திருந்த அந்த சபையினுடைய ஆட்கள் எல்லாரும். இதைத்தான் சாஸ்திரம் எப்படி சொல்கின்றது, கிருஷ்ண பூலிய ஜீவா போகவான் சாக்கரே நிக்கடஸ்தேயி மாயா சாரே ஜப்பட்டி இயக்கரே. அழகான வார்த்தைகள் என்ன அப்படின்னா, கிருஷ்ணரை மறந்து, கிருஷ்ண பூலிய ஜீவா,
கிருஷ்ணரை மறந்து வாழக்கூடிய ஜீவன் எப்படி இருக்கும் அப்படின்னா போகா வாஞ்சக்கரன். நாம திருப்திகரமா வாழலாமே, கிருஷ்ணரை மறந்துடுவோம் சார், விஷ்ணுவை மறந்துடுவோம். எதுக்கு தேவையில்லாம விஷ்ணு கிருஷ்ண எல்லாம் பேசி கொண்டிருக்கீங்க? எதற்காக கோயிலுக்கு எல்லாம் போறீங்க? எதுக்கு சார் தேவையில்லாத நீங்க நேரத்தை வீணடிக்கிறீங்க? நம்ம சினிமாக்கு போகலாம், சினிமா படத்தை பார்க்கலாம், சினிமா பாடல்களை படிக்கலாம். இந்த ஒரு மணி நேரம் நீங்க எதுக்கு இந்த மாதிரி ஜூம் கிளாஸ் எல்லாம் போறீங்க? நிறைய சினிமா பாத்துருக்கலாமே, நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்துருக்கலாமே, அமேசான்ல பாத்துருக்கலாமே அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா போகா வாஞ்சா கரு, நம்ம எப்படி போக வாஞ்சா பண்ணலாம் அப்படின்ற விஷயத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கோம். ஆனால் பக்கத்திலே யார் நிக்கிறா? நிக்கட்டஸ்தே மாயா, மாயா நமக்கு பக்கத்திலே நிக்குது. என்ன பண்றான்? காரை சப்பட்டி ஏக்கரு, ஒரு அறை நமக்கு கொடுக்குது. என்ன அறை கொடுக்கும்? அடிக்கடி அறை கொடுத்து கொண்டே இருக்கும், சப்பு சப்புன்னு அரைஞ்சு கொண்டிருக்கும். எதற்காக அறையுது? நம்மளை மறுபடியும் 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 ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கு. என்ன ஞாபகப்படுத்தணும்? இந்த உலகம்ன்றது துக்கமயமானது. இந்த உலகத்துல பகவானை பற்றிய விஷயம் இல்லாமல் மற்ற விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாதது. நாம் இங்க வந்திருக்கிறது நான் முக்கிய நோக்கமே பகவானுக்கு சேவை செய்வது, பகவானுக்கு அர்ப்பணிப்பது, பகவானுடைய வாசஸ்தலத்திற்கு போய் அவருக்கு சேவை செய்வதில் நம்ம என்ன பண்ணணும்? நித்திய கிருஷ்ண தாசன், நான் என்னைக்குமே நித்தியமாக கிருஷ்ணருடைய தாசன், விஷ்ணுவினுடைய தாசன் அப்படின்ற எண்ணத்திற்கு நம்மளுடைய உணர்வுகளை வளர்த்துக்கொள்ளணும் அப்படின்ற விஷயத்த நாம இங்க பார்க்கிறோம். சோ ரொம்ப ரொம்ப அருமையான வார்த்தைகள், ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்கள் எல்லாம் வருது. நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் நிறைய இருக்கு, நேரத்தின் நேரம் இல்லை நமக்கு. நம்ம என்ன பண்ணலாம்? இந்த நான் ஆக்சுவலா அடுத்த ஒரு ஸ்லோகம் எடுக்கணும்னு நினைச்சேன், அது 7 மணி ஆகிவிட்டது. நாம என்ன பண்ணலாம்னா அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை வச்சுக்கலாம். இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ருத்ரர் சிவபெருமான் அந்த வந்திருக்கிற நாராயணரை போற்றுவார் அவருடைய வார்த்தைகளால, அப்புறம் பிரம்மதேவர் போற்றுவார், அதற்கப்புறம் வந்து அந்தனர்கள் போற்றுவாங்க, அந்த மாதிரி இந்திரர் போற்றுவார், அக்னி தேவர் போற்றுவார் அப்படின்னு அடுத்து வரக்கூடிய ஒரு 10-15 ஸ்லோகங்கள் எல்லாம் வெவ்வேறு விதமான தேவர்கள், வெவ்வேறு விதமான லோகபாலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் பகவானினுடைய விஷயத்தை எப்படி பார்க்கின்றனர் அப்படின்ற விஷயத்த நாமும் அந்த ஸ்லோகத்தின் மூலமா புரிஞ்சுக்க முடியும். இப்ப எதற்காக இதெல்லாம் படிக்கிறோம் நம்ம? தக்ஷனுடைய வார்த்தைகள் எப்படி இருந்தது, அந்தரருடைய வார்த்தை எப்படி இருந்தது, சபையில் இருந்த மனிதர்களுடைய வார்த்தை எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தெல்லாம் எதுக்காக படிக்கிறோம்? அதற்காகத்தான் படிக்கிறோம். பகவானினுடைய விஷயங்களை எல்லா விதமான விஷயம் சொன்னேன், எல்லாரும் அவருடைய பார்வையில பார்க்கிறாங்க. பகவானுடைய வர்ணனை எல்லைக்கு அப்பாற்பட்டது. அதனால அதை கேட்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நமக்கு ஆர்வம் அதிகமாக தேவை தேவை தேவை, நம்ம அதை வளர்த்துக்கொள்ளணும். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திச்சதுல. இப்ப யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எப்பொழுதும் பண்ற மாதிரி கேள்விகளுக்கான வாய்ப்பை கொடுக்கலாம். ஒரு அடுத்த 10-15 நிமிஷங்கள் யாருக்காவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஆன்மீகம் சம்பந்தமான கேள்வியா இருக்கட்டும், அது இன்னைக்கு நம்ம பார்த்த கேள்விகளா இருக்கட்டும், கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்க இந்த ஜூம்ல அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க கையை உயர்த்தலாம், கையை உயர்த்துறீங்க அப்படின்னா இங்க வந்து கேள்வியை கேட்கலாம். இல்ல நாங்க வந்து சாட் விண்டோ மூலியமாகவும் நீங்க உங்க கேள்விகள் அனுப்பலாம், எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், யாராவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். சோ இப்பதான் அதான் பார்த்து கொண்டிருக்கோம் நம்ம. என்ன அப்படின்னா தக்ஷ யக்ஞம்ன்ற தலைப்பு அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரத்தோட முடிவுக்கு வரும். ஏன்னா எல்லாரும் அவளை போட்டு ஆரம்பிப்பாங்க. அவருடைய போட்டுதலுக்கு அப்புறம் பகவான் விஷ்ணு என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர்களுக்கு தன்னுடைய பிரசாதங்களை கொடுப்பார். என்ன பிரசாதம் கொடுக்க போறார் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அவருடைய பிரசாதம் என்ன, நாராயணருடைய பிரசாதம் என்ன, அவருடைய வர்ணனை இன்னைக்கு பார்த்தோம். நாராயணன் தரிசனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்க எல்லாருக்கும் கிடைச்சது. அப்ப பகவானினுடைய பிரசாதம் என்ன அப்படின்னா, பகவானினுடைய சந்திப்பது, கேட்பது, அவர் லீலைகளை நம்ம உள்ள இது பண்றதே மிகப்பெரிய பிரசாதம் நமக்கு. ஏன்னா பகவானுடைய கருணை இல்லாமல் முதலே சொன்ன இல்லையா, பகவானுடைய கருணை இல்லாமல் நம்மளால ஒரு அவருடைய நகத்தை கூட பார்க்க முடியாது. ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் அதை வந்து முனிவர்களா இருக்கட்டும், அந்தனர்களா இருக்கட்டும், வேள்விகள் நடத்துவராக இருக்கட்டும், எல்லாரும் வந்து அதெல்லாம் முயற்சி செஞ்சு பார்த்துட்டாங்க. பகவானை எப்படி பார்ப்பது, எப்படி கேட்பது, எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில அங்கமாக மாற்றுவது அப்படின்ற விஷயத்த ஸ்ரீமத் பாகவதத்தை தவிர எதுவுமே சிறந்த முறையில் சொல்ல முடியாது. அதனால எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில ஸ்ரீமத் பாகவதத்தை முக்கியமான அங்கமாக மாற்ற வேண்டும் அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியம். ஹரே கிருஷ்ணா. யாருக்கும் கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம இதோட நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய்.